பாமக நிர்வாகிகள்னால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்க, என்ன நடந்தது சார்? வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிங்க சார், நான் வந்து நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க சார். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அறிந்தறி வகுப்பு சேர்ந்தவங்க சார். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறப்பங்க சார், காளிப்பட்டி பஸ் நிலையத்தில் வன்னியர் சமுதாயத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து யூடிசிங் பண்ணாங்க சார். அதில் வந்து அறிந்தறி சமுதாயத்துக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டு, நாங்கள் பொது சேவையில் இருந்தனால தலித் அமைப்புகளெல்லாம் கூப்பிட்டு மறியல் பண்ண வச்சு, விஷ்ணுபுரிய டிஎஸ்பி மேடம் இருந்தாங்க சார். அவங்கள அந்த சம்மந்தப்பட்டவங்களை வந்து உடனடியே கைது பண்ணி சிறையில் அடித்ததுனால, என் முன்விரோதம் காரணமாக சங்கர் சீனி பாமக சேர்ந்த சங்கர் வந்து எங்கள் வார்டோட கவுன்சிலர் இருக்குங்க சார், சீனி பாமக நிர்வாகிங்க சார். இவங்க ரெண்டு பேர் தூண்டுதல் பேர் இல்லைங்க சார். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த முத்து என்பவர் வந்து எங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்துங்க சார். நாங்கள் அடிக்காத முன்னாடியே அவரே தலையை உடச்சிட்டு ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிங்க சார். எங்கள் குடும்பத்தார் மேலே வந்து பொய் வழக்கு போட்டாங்க சார். அதை நான் நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் வாங்கி ஜாமீன்தார் நிறுத்தினேங்க சார். மீண்டும் தொடர்ந்து இது மாதிரி பொய் புகார்கள் கொடுக்குறதும், போலீஸ் காசு கொடுத்துட்டு இது பண்ணுறதுங்க சார். அவங்களை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளெலாம் இருக்கிறனால எங்கள் மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணுறாங்க சார். நான் சட்டக்கல்லூரி முடிச்சிட்டு சார், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சேலம் கோர்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது எங்கள் மனைவிங்க சார். எங்கள் பொண்ணு வந்து பிஎஸ்டியில் சோசியாலஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சார். எங்கள் பையன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க சார். இப்போது இந்த 2 நாளுக்கு முன்னாடிங்க சார், என் மேலே பொய்யாக ஒரு திருநாட்டு சேவன வழக்கு வந்து சார்பு நீதிமன்றத்தில் திருச்செங்கோட்டில் வழக்கு நடந்துகிட்ருக்கு சார். இன்றைக்கி 28 வாய்தாங்க சார். அவங்க என்ன பண்ணுறாங்க சார், இந்த வழக்குலேருந்து விடுதலை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக, விடுதலை ஏறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட போலீஸார் துணையோட பார்த்தீங்கன்னா 26/8/2026 சார், அவங்க வீட்டில் வந்து முத்து என்பவர் வீட்டில் வந்து அவரே பொருளெல்லாம் போட்டு உடச்சிட்டுங்க சார். பொய்யாய மேலே வந்து புகார் மனு கொடுத்துருக்காங்க சார். இந்த புகார் மனு மீது போலீஸார் கூப்பிட்டாங்க, விசாரிங்க, விசாரித்து உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொன்னாங்க சார். காவல் ஆய்வாளர் வந்து குலசேகரன் சார், குலசேகரன் எடுங்க, நடவடிக்கை எடுங்க ஐயா, நான் எந்த தவறும் செய்யறதில்லை, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கிறதுக்கு இல்லை, நீ வந்தே அவனு உன்னை எஃப்ஐஆர் போடணும், நீ வரலீன்னா உன் பொண்டாட்டி உன் பிள்ளை உங்கள் அம்மா எல்லாத்தையும் மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு மிரட்டிங்க சார். நான் இதுக்கு போலீஸாருக்கு பயந்துட்டு நான் இங்கே சென்னை வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கவும் மனித உரிமையத்துலையும் சொல்கிறதுக்கு வந்துட்டேங்க சார். நேற்று பிடிச்சிட்டு போயிங்க சார். 7வது படிக்கக்கூடிய எனது உறவினரான சின்ராஜுங்கிற தம்பிங்க சார், என்ன பேர், சிறிதேரன்ட்டுங்க, அந்த தம்பி பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். எங்கள் சித்தப்பாட்டு பையன் சேகரன் பிடிச்சிட்டு போயிட்டுங்க சார். 10 மணிக்கு தான் சார் அனுப்பிவிட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் சத்தியவேலுங்கிற நபரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். இது மாதிரி தொடர்ந்து வேணும்னு பொய் புகார் கொடுத்து எங்களை வந்து பெரிய மன உளைச்சல் பண்ணுறாங்க சார். டிஜிபி ஆஃபீஸ் போனேன்னு சொன்னீங்க, டிஜிபி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க, மனித உரிமை ஆணையத்துக்கு வந்திருக்கீங்க, இவங்க என்ன சொன்னாங்க சார்? மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு கொடுத்துருக்கேங்க சார், அதை நம்பர் பண்ணி வந்துருங்க, 1 மாதத்தில் உங்களுக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். டிஜிபி அலுவலகம் போகிறப்ப டிஜிபி சார் வந்து சட்டசபைக்கு இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போனதுனால நாளைக்கு காலையில் புகார் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். டிஎஸ்பி ஒருத்தர் பெட்டிஷன் வாங்கிட்டாருங்க சார். உங்களுடைய அருந்ததிய சமூகத்திலேயே உள்ள ஒருத்தர் தான் பாமக கட்சிக்காரங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால் அவருக்கு என்ன லாபம் சார்? அவருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா சார், அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க சார். பணம் கொடுத்து என்னை வந்து அந்த சமுதாயத்தில் வந்து ஒடுக்கணும், அடக்கணும், ஒரு நேர்மையாக ஒரு போராளியாக இருக்கக்கூடாது, எதுக்குமே பயந்து சுபாவமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை டார்கெட் பண்ணி முடிக்க பார்க்குறாங்க சார். காவல்துறை வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுதுன்னு சொன்னீங்க, காவல்துறை வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களா? ஆமாங்க சார், எல்லா காவல்துறை அதிகாரிகளும் மாற்று சமூகம் சார். அதில் சிஐடின்ட்டு கார்த்தின்ட்டு இருக்கிறாருங்க சார். அவர் அந்த சங்கர் என்ற கவுன்சிலருக்கு வந்து உறவினருங்க சார், கார்த்தின்ட்டு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக டார்கெட் வச்சு என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க சார். நீங்கள் காப்பாற்றலாம் சாவரத்தவர் வேறு வழி இல்லைங்க சார். சார், என் பேர் கவிதாங்க சார், என் வீட்டுக்கார பேர் கனகராஜுங்க சார், எனக்கு 3 குழந்தைங்க சார். எப்போ பார்த்தாலுமே காவல்துறை பார்த்தீங்கன்னா பொய் விளக்கு தாங்க சார் போடுறாங்க, என் மேலே கேஸ் இருக்குங்க சார். என் குழந்தைங்களோட லைஃப் என்னங்க சார் ஆகுறது, அவங்களால படிக்க முடியலைங்க சார். வீட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லைங்க சார், ஆம்பளைங்க இல்லைன்னா பொம்பளைங்க ஜீப் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க சார். அரசு கடமை செய்யுங்கிறாங்க, ஆனால் இல்லாதவங்களுக்கு எந்த கடமையும் இல்லைங்க சார். இருக்கப்பட்டவங்களுக்கு, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லைங்க சார். வந்து வண்டி ஏறு, பொம்பளையாக இருந்தானா ஆம்பளையாக இருந்தால் அரியா குழந்தைங்க கூட பிடிச்சிட்டு போகிறாங்க சார். எங்கள் மாமியா மாமனாரெல்லாம் வயசானவங்க சார், அங்கே எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க சார். பாதுகாப்பு கேட்டு தாங்க சார் இப்போ டிஎச்சி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேங்க சார். நீங்கள் தாங்க சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். பொய் கேஸ் தாங்க சார் போடுறாங்க.